தொழில்நுட்பத்தில் கொங்கு பண்பாடு, கொங்கு மக்கள் மிகச்சிறந்து விளங்கியிருக்கிறார்கள். அந்த மக்கள் கிடைக்கின்ற இடம் இந்த குமரிக்கல் பாளையம், இந்த 2 ஏக்கர் நிலத்துல கிடைக்குதுங்க. நான் சொன்ன உடனே பாலசுப்ரமணியன் நினைக்கிறேன், இல்ல அந்த டீமே அந்த 2 ஏக்கர்ல கிடைக்கக்கூடிய மக்களை எல்லாம் சேகரிக்க துணைக்கிட்டாங்க. எனக்கு ரொம்ப இங்க வேலையை ரொம்ப எளிமையாக்கிட்டாங்க. தொல்லியலாளர்கள் செய்ய வேண்டிய பணியை இந்த விவசாய அமைப்பை சேர்ந்த இந்த விவசாய போராளிகள் அங்கங்கு சேகரித்து, இது அவர்களுடைய டியூட்டி. அப்போ எப்போ வந்து அவங்க அகழ்வாராய்ச்சி செய்யறது, எப்போ அவங்க மேற்பரப்பாய்வு எக்ஸ்ப்ளரேஷன் செய்யறது, என்னைக்கு வந்து அந்த மக்களை ஓடுகளை பாதுகாப்பது. இப்போ நீங்க படத்துல எல்லாம் பார்த்துருப்பீங்க, அட்டைப்பட்டிகளில் பார்த்துருப்பீங்க. இதெல்லாம் நான் வந்து சொன்ன பிற்பாடு இந்த மக்களத்தினுடைய சிறப்பு இந்த குமரிக்கல் பாளைய இந்த 2 கிலோமீட்டரில் கிடைக்கின்ற இந்த வண்ணப்பூச்சி பூசப்பட்ட மினுமினுப்பான இந்த ஓடு, இயற்கை இறைச்சாரினால் உருவாக்கப்பட்ட அந்த வண்ணப்பூச்சி 2500-3000 ஆண்டுகளாக பூமிக்கு கீழே அப்படியே இருக்கிறது என்று சொன்னால், அழியாமல் இருக்கிறது சென்றால், இதுதான் கொங்கு நாட்டு பண்பாட்டினுடைய தொழில்நுட்பம். சாதாரண பாரம்பரியத்தில் வந்தவர்கள் அல்ல நாம். ஆக இதுக்கு நாம் குரல் கொடுக்க வேண்டும். அதே போல பார்த்தீங்கன்னா உலகத்தில் எனக்கு தெரிய வரைக்கும் நான் வந்து ரெஃபரன்ஸ்க்காக நான் பார்த்தேன், தேடினேன், இந்தியாவில் இல்லை. முதல்ல தமிழகத்தில் இவ்வளோ பெரிய உயரமான நடுகள் இருக்குமான்னு பார்த்தேன், இல்லை. இந்தியாவில் இவ்வளோ பெரிய உயரமான நடுகள் எங்கேயாவது இருக்குமான்னு பார்த்தேன், இல்லை. அசோகனுடைய தூண சொன்னாங்க, அதை விட உயரமானது. அசோகருடைய கல்வெட்டு, இந்த பிராமிஸ்கிருப்ப அந்த கல்வெட்டினுடைய தூணை காட்டிலும் உயரமானது. சரி, உலகத்திலேயே இந்த மாதிரியான ஒரு உயரமான நடுகள் இருக்குமான ரெஃபரன்ஸை தேடி பார்த்து கிடைக்கிறது எங்க? உலகத்திலேயே அப்படிப்பட்ட ஒரு உயரமான ஒரு நடுகளை உருவாக்குகின்ற ஆற்றலும் சக்தியும் தொழில்நுட்பத்தையும் பெற்ற இந்த கொங்கு நாட்டு மக்களே, அவர்களுடைய தொழில் திறனை நாம் பாராட்டணுமா இல்லையா? வரலாற்றில் இடம்பெற வேண்டுமா இல்லையா? ஆக இந்த நடுகள் இருக்கின்ற இடத்திலேயே இந்த மாதிரி நிலத்தை வந்து கையகப்படுத்துறாங்க அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. நான் அந்த மேட்டருக்குள்ள போகல, அரசியல் வரல. ஆனால் ஒரு தொல்லியல் இடத்திலிருந்து 300 மீட்டர் தூரத்திற்கு தூரம் வரை அது அரசே ஆனாலும் கையகப்படுத்த முடியாது, முடியாது. நீ என்ன சொல்றது? நான் சொல்றேன், உலகிலேயே உயரமான நடுகள்னு சொல்லிட்டோம். இது 3000 ஆண்டு பழமை வாய்ந்த, 2000 அக்குரேட்டா சொல்ல போனா 1700 ஆண்டுக்கு முற்பட்ட ஒரு 3000 ஆண்டு இடைப்பட்ட ஒரு மிக உயரமான கிட்டத்தட்ட ஒரு 50 அடிக்கு மேலாக பூமிக்கு மேலே 45 அடி இருக்கிறது என்று சொன்னால், பூமிக்கு கீழே அந்த 45 அடிகளை தாங்குகின்ற அப்ப அடித்தளம் குறைந்தது ஒரு 20 அடியாவது இருக்கும். அப்ப ஒரு குறைந்தது ஒரு 60 அடி உயரமுள்ள நடுகள்ல எந்த ஒரு இயந்திரமும் இல்லாமல் அன்றைய 2500 ஆண்டுகளுக்கு முன் இந்த பகுதி மக்கள் அதை உருவாக்குகின்ற திறன் பெற்றிருக்கிறார்கள் என்று சொன்னால், அது மட்டுமல்ல, இன்றைக்கு தமிழகத்தில் மிக அதிக எண்ணிக்கையில் காணப்படுகின்ற சங்ககால 2000 ஆண்டுகளுக்கு முற்பட்ட நடுகள் கிடைக்க அதிகமாக கிடைக்கின்ற இடம் கொங்கு நாடு. கொங்கு நாட்டில் நான் ஒரு கல்வெட்டியல் ஆய்வாளர் என்ற முறையில் இதை நான் தெளிவாக சொல்லுகிறேன். தமிழகத்தினுடைய பல இடங்களுக்கு களப்பணிகளை நான் செய்து கொண்டிருக்கின்றேன். கொடுமணல், இன்னும் நம்ம போன்ற பல இடங்கள், நாமக்கல் பகுதியாக இருக்கட்டும், நம்ம விஜயமங்கலம் பகுதியாக பெருந்துறை பகுதிகளையும் கிடைக்குது, பொள்ளாச்சி பகுதிகளையும் கிடைச்சிருக்கு. இப்போ இந்த நடுகள் தான் மிக உயரமான நடுகள். ஆக இந்த வரலாற்று சிறப்பு பாதுகாக்கப்பட வேண்டுமா இல்லையா? இந்த வரலாற்று பெருமை நாம் இதுலையும் பாருங்க, நான் கேள்விப்பட்டேன், மிகப்பெரிய கொடுமைங்க. இந்த நடுகள்லையும் கிட்டத்தட்ட 5-6 அடி உயரமுடைய கல்லினுடைய உயரம் நுனி கல் உடைந்து கீழே விழுந்து விட்டது, அதை எடுத்து வச்சிருக்கிறாங்க, உடைஞ்சிருச்சு. பாதுகாக்கப்பட வேண்டியது யார்?
நான் எல்லாத்தையும் அரசு வந்து பழி சொல்ல முடியாது. அதில் நான் அதில் வந்து எல்லாமே அரசு எல்லாமே அறிக்காளி. அப்போ நீங்கள் பாதுகாக்க ஆரம்பிச்சிட்டீங்கல்ல, ஆக மக்களுக்கு அந்த பொறுப்பு இருக்கிறது, நாம் பாதுகாக்கப்பட வேண்டும், நமக்கும் அந்த பொறுப்பு இருக்கிறது. அந்த பொறுப்பை உங்களிடம் இப்போ நான் பார்க்குறேன். எங்களுடைய மாணவர்கள் இப்போ நாங்கள் வந்து தொங்கு வரலாற்று இருக்கிறாரு ஆரம்பிச்சிருக்கிறோம் சார். ஏன்னா அந்த பண்பாட்டை பாதுகாக்கணும். இது மட்டும் இல்லைங்க, உலகிலேயே மிக மிக அகலமான 30 அடி நீளமுடைய இடைக்கால ராஜகேசரி பெருவழி என்ற ஒரு கல்வெட்டு இருக்குங்க, அநாதிகரமாக இருக்கு. பாதுகாக்கப்படணுமா இல்லையா? மிக அற்புதமான ஒரு வணிக கல்வெட்டு. கிரேக்க ரோமானியர்கள் அந்த வணிகர்களுக்கு பாதுகாப்பு தருகின்ற கருப்பு புனைப்படை போல, மன்னனுக்கு அணுக்கமாக இருக்கின்ற படை வீரனை போல, நிழல் போல அந்த படை வீரர்கள் அந்த பாலக்காட்டு கடவாய் வழியாக வருகின்ற வணிகர்களுக்கு பாதுகாப்பு தருகின்ற ஒரே ஒரு கல்வெட்டு ராஜகேசரி பெருவழி கல்வெட்டு. ஜெயாதித்த சோழன் தஞ்சையை கைப்பற்றி ஆட்சிக்கு வந்த உடனே கொங்கு நாட்டை கைப்பற்றுகிறார். கொங்கு நாட்டை கைப்பற்றாதவங்க யாருமே இல்லை. எந்த பாய்